இந்த அற்புதமான முப்பெரும் விழாவுக்கு மகளிர் அணியை மிகச்சிறப்பாக வந்துள்ள அனைத்து மகளிர் அணிக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை தெற்கு மாவட்ட பசுமன் தேசிய கழகத்தின் மிகப்பெரிய பலமே எங்களது மகளிர் அணி மட்டுமே. அதை மற்ற அமைப்புகளுக்கும் மற்ற சங்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் போகிற அனைத்து ஆண்களுக்குமே ஒரு இடையூறாகவோ ஒத்துழைப்பில்லாமையோ இருக்கும். ஆனால் பசுமன் தேசிய கழகத்தை பொறுத்தவரை தேவரையாவின் பேரன் ஜோதி முத்துராமலிங்க தேவரை சந்திக்க செல்கிறோம் என்றால் ஜோதி முத்துராமலிங்க தேவருக்கு பசுமன் தேசிய கழகத்துக்கு பொள்ளாச்சியில் மாவட்டத்தில் நிர்வாகிகளை விட உறுப்பினர்கள் உறவுகள் மட்டுமே அதிகம். அவர் குடும்பத்தில் ஒருவராகவே இவர்கள் அனைவரும் பார்க்கிறார்கள். குடும்பத்தில் மூத்த சகோதரர் ஜோதி முத்துராமலிங்க தேவர் என்ற முறையிலேயே இவர்கள் அனைவரும் பக்கபலமாக நின்று எங்களை எல்லாம் ஆண்களை எல்லாம் வழி நடத்துகிறார்கள். மிகச்சிறப்பாக எங்கள் மகளிர் அணி மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள். மேலும் இந்த மகளிர் அணி வேலு நாச்சியார் விழாவை மிக பிரமாதமாக கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வரும் ஜனவரி 3 வேலு நாச்சியார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஜனவரி 1 பசுமன் தேசிய கழகத்தினுடைய சொந்த நிலம் 1/2 ஏக்கர் நிலத்தில் குத்துவிளக்கு பூஜை மற்றும் பொங்கல் விழா அமைத்து வேலு நாச்சியார் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி அனைவருக்கும் அன்னதானம் செய்ய மிகச்சிறப்பாக திட்டமிட்டுள்ளார்கள். இதன் வாயிலாக அனைவருக்கும் அதற்கான அழைப்பை மாவட்ட செயலாளர் என்கின்ற முறையில் நான் தருகிறேன். அனைவரும் வந்து கலந்து வேலு நாச்சியாரின் பெயரையும் புகழையும் போற்றும் வண்ணம் மிகச்சிறப்பாக நடந்து கொள்வோம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். நன்றி, வணக்கம். பசுமன் தேசிய கழகம் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நம்ம கோயம்புத்தூர் சூலூரில் முப்பெரும் விழா, தேவர் ஜெயந்தி விழா, ராஜராஜ சோழத்தவர் விழா, மருதாண்டியர் விழா, முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விவேக தமிழர் தேவரையாவின் தாய்வழி பேரன் ஐயா ஜோதி முத்துராமலிங்க தேவர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்றைக்கி வந்து சூலூரில் நடக்குது. இன்னைக்கு சூலூரில் பசுமன் தேசிய கழகம் சார்பாக மிகப்பெரிய அளவில் பொதுக்கூட்டம் மாதிரி மாநாடு மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து பசுமன் தேசிய கழக நிர்வாகிகள் மாவட்ட மாநிலம் ஒன்றிய பொறுப்பாளர் நகர பொறுப்பாளர் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்.